Hello friends, Vanakkam. Dr. Vimal Kirti, Money Market Millionaire YouTube channel பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மார்க்கெட் ரீகேப் பார்த்துடலாம். மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு சின்ன நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆனது. அதற்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் சரிவடைந்தாலும் அதற்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஒன் டைரக்ஷனல் மூவில் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அதுவும் கடைசி ஒன் ஹவர் ட்ரேடிங்கில் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரைஸ் தொடர்ந்து நான்காவது நாளாக மார்க்கெட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் ஒரு 385 புள்ளிகளும் நிஃப்டி 116 புள்ளிகளும் பேங்க் நிஃப்டி 469 புள்ளிகளும் அதிகரித்து மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி பிக்கெஸ்ட் கெய்னர் கோல் இண்டியா 7.1% உயர்வு, பிக்கெஸ்ட் லூசர் டாடா கன்சியூமர் 2.3% சரிவு. இன்றைக்கி பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் நிஃப்டி பப்ளிக் செக்டர் பேங்க் 1% அளவுக்கு உயர்ந்து வர்த்தகமானது. எஃப்எம்சிஜி செக்டர் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் 0.4% சரிவு. சார்ட்டில் பார்க்கலாம், அதாவது நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு கப் ஷேப்டு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மார்க்கெட்டில் வந்து இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆனது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 18,900 20,000 அப்படிங்கிற இலக்கை நம்ம அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து 5வது நாளாக பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. 4வது நாளாக மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் டாப்பில் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 நாட்களுமே பார்த்தீங்கன்னா, 4 நாட்கள் இல்லை, இந்த 5 நாட்களாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளோசிங் பேசிஸில் டாப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்ம மார்க்கெட் இன்னும் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு பலம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது 19,598 ஓப்பன் ஆனது. அதிகபட்சம் 19,736, லோ 19,550, க்ளோஸ் ஆகும்பொழுது 19,723 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட், குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் வீக்காக இருந்ததால் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவில் ஓப்பன் ஆனது. மார்க்கெட் வீக்காக இருக்கிறதால இன்றைக்கி செல் பிலோ 19,560 லெவல் ட்ரிகர் ஆனது. பட் இமீடியட்டாக நமக்கு 10 புள்ளிகள் அளவுக்கு தான் கீழே போனது. இமீடியட்டாக பவுன்ஸ் பேக் ஆகி ப்ராஃபிட், அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதியம் ஒரு 1.5 மணிக்கு மேலே மார்க்கெட் ரைஸ் ஆனது. ஒன் டைரக்ஷனல் மூவ், ஒரு மிகப்பெரிய ஒரு அப் ட்ரெண்ட், ஆல்மோஸ்ட் டே ஹை பக்கத்தில் நம்ம மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டியும் அதே சிமிலர் ஸ்டோரி தான். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு சின்ன நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இங்கே ஓப்பன் ஆனது. அதற்கப்புறம் கீழே ஃபால், கரெக்டாக நம்மளுடைய செல் லெவல் 44,350 ட்ரிகர் ஆனது. இமீடியட்டாக மார்க்கெட் ரெக்கவரி, அப்புறம் ஒரு ஃபால். முக்கியமாக பார்க்கணுன்னா அந்த 1.5 மணிக்கு மேலே ஒரு ஒன் சைடட் ரைஸ். இங்கே எங்கேயாவது பொசிஷன் எடுத்திருந்தாலும் இன்றைக்கி லாஸ் தான் கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி வந்துட்டு இமீடியட்டாக மார்க்கெட் வந்து கீழே புல் பேக் ஆனது. ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பாயிண்ட் பேங்க் நிஃப்டி மற்றும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஒரு டெஸ்டிங் நடந்தது. 1 தடவை ஃபெயில்யூர், அடுத்த தடவை வந்து சக்ஸஸ் கிடைத்தது. பட் நம்மளுடைய ட்ரேடிங் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் டே. வரக்கூடிய நாட்களுக்கு முக்கியமான லெவல்ஸ் என்னன்னு சொல்லி வாட்ச் பண்ணி பார்க்கலாம். டெய்லி சார்ட்டுக்கு போயிடலாம். டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு புல்லிஷ் அப் ட்ரெண்டில் தான் இருக்கோம். மார்க்கெட்டில் ஒரு டிப்ஸும் பையிங்காக பயன்படுத்துகிறாங்க. அடுத்த ஸ்விங் ஹை லெவல் இங்கே இருக்குது நமக்கு. 18,723 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நமக்கு 18,750 அப்படிங்கிறத வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வைக்கலாம். அதே மாதிரி சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல ப்ரீவியஸ் டேவோட டாப் 19,640 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட் போயிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுவும் சைட்வேஸ் பர்ஃபார்மன்ஸ், பட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கில் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 44,950, சப்போர்ட் லெவல் 44,340 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம். குளோபல் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்திய பங்குச்சந்தை ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். மற்றபடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா வீக்னஸ் தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நெகட்டிவ் சென்டிமெண்ட் நிறைய இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லேயும் 2 மார்க்கெட் நெகட்டிவ், 1 மார்க்கெட் மட்டும் பாசிட்டிவ். நாஸ்டாக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு ஒரு -18 புள்ளிகளில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு காலையில் டெலிகிராம் சேனலில் மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்குன்றத குளோபல் மார்க்கெட்ஸ் வைத்து நான் தெரியப்படுத்துகிறேன். முக்கியமான நிகழ்வுகள் பார்த்துடலாம். ஹெச்சிஎல் டெக்னாலஜி இன்றைக்கி 1.5% உயர்வு. இவர்கள் ஜெர்மன் டெக்னாலஜி கூட வந்து ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் சென்டிமெண்ட். யுனைடெட் ப்ரீவரிஸ் 5% விலை அதிகரித்து வர்த்தகமானது. இவர்கள் புதுசாக மேனேஜ்மெண்ட் டைரக்டரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு சின்ன பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமானது. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா 4% விலை அதிகரித்தது. இதனுடைய துணை நிறுவனமான ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் வந்து 100% இந்த பேரண்ட் நிறுவனம் வந்து அக்வயர் பண்ணியிருக்கு. பாசிட்டிவ் சென்டிமெண்ட்.
ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் 5% அப்பர் சர்க்கியூட்டில் வர்த்தகமானது. இந்த சேல்ஸ் நம்பர் ஆகஸ்டோட சேல்ஸ் நம்பர் வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு பீட்டன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவில் வர்த்தகமானது. எல்என்டி 4% விலை உயர்வு. ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட், 24,000 கோடி மதிப்புள்ள கான்ட்ராக்ட் சவுதி அராம்கோ கிட்டேருந்து கேஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு கிடைச்சிருக்கு இவர்களுக்கு. டாடா கன்சியூமர் 2.3% விலை குறைந்தது. இது என்னென்னா, இந்த ஹால்டிராம்ஸை வந்து இவர்கள் பை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது, அதை டாடா கன்சியூமர் மறுத்ததால் இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இன்றைக்கி வர்த்தகமானது. டிசிஎஸ் 1% விலை அதிகரித்தது. ஜாக்வார் லேண்ட் ரோவர் அதனுடைய டிஜிட்டல் டெக்னாலஜியை மேம்படுத்துறதுக்கு இவர்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்தியிருக்காங்க. 8,300 கோடி ரூபாய் அளவுக்கு இதனுடைய பார்ட்னர்ஷிப் வேல்யூ. ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் 16% விலை அதிகரித்து வர்த்தகமானது. இந்தியன் ரயில்வேஸ் கிட்டேருந்து இவர்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்ஹெச்ஐ மேக்னடீஷியா 5% விலை அதிகரித்து வர்த்தகமானது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த ரான்ஸ் கேபிட்டல் அக்வைசேஷன் வந்து இன்றைக்கி கிளியர் பண்ணியிருக்காங்க, அதன் காரணமாக பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு. கெயின்ஸ் டெக்னாலஜி 2.3% விலை அதிகரித்து வர்த்தகமானது. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸில் இவர்கள் க்ரோத் ப்ராஸ்பெக்டஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐபிஓ நியூஸ் பார்க்கலாம். ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் ஐபிஓ வந்து நேற்று 6ஆம் தேதி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆனது. இது கிட்டத்தட்ட நாளைக்கு கடைசி தேதி. இது சப்ஸ்கிரிப்ஷன் ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 3.2 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. இது வந்து நல்ல சப்ஸ்கிரிப்ஷனும் சொல்ல முடியாது, சுமாரான சப்ஸ்கிரிப்ஷனும் சொல்ல முடியாது. நாளைக்கு 3ஆம் நாள் கண்டிப்பாக 5 மடங்கை தாண்டும். அதனால் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு மார்ஜினல் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐபிஓவினுடைய ப்ரைஸ் வந்து 695 735, ஒரு லாட்டுக்கு 20 ஷேர்ஸ். நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு கடைசி தேதி. எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து இன்னும் செல்லிங் தான் இருக்காங்க. இன்றைக்கி 7ஆம் தேதி டேட்டா இன்னும் ரிலீஸ் ஆகலை, டெலிகிராம் சேனலில் தெரியப்படுத்துகிறேன். கமாடிட்டி இன்றைக்கி ஃபுல்லாக ரெட் ஃப்ளாக். கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே விலை குறைந்து வர்த்தகமானது. மோஸ்ட் ஆக்டிவ் இன்றைக்கி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 1 ஹவர் ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணது. அதில் HDFC பேங்க், கோல் இண்டியா பாருங்கள், 18 ரூபாய் இன்றைக்கி விலை அதிகரித்து வர்த்தகமாயிருக்கு. கோல் இண்டியாவோட சார்ட்டில் பார்க்கலாம். ரீசெண்ட் டேஸில் ஒரு வெர்டிக்கல் ஹை பர்ஃபார்மன்ஸ் இங்கே பாருங்கள். இது வந்து ப்ரீவியஸ் லெவல்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை 260ன்ற லெவலை இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒரு வெர்டிக்கல் ரைஸ் அப்படிங்கிறதால ரிஸ்க் அதிகம், அதனால் கவனத்தில் வச்சுக்கிட்டு ஸ்டடி பண்ணுங்கள். ரிலையன்ஸ் எல்என்டி அந்த ஆர்டர் காரணமாக இன்றைக்கி 115 ரூபாய் விலை அதிகரித்தது. டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதே தான், கோல் இண்டியா மற்றும் எல்என்டி. இண்டஸ்இன்ட் பேங்க் இன்றைக்கி 30 ரூபாய் விலை அதிகரித்தது. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், டெக் மஹேந்திராவும் இன்றைக்கி டாப் கெய்னர். நெகட்டிவ் சென்டிமெண்ட் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், பிரிட்டானியா, சன் ஃபார்மா, இன்ஃபோசிஸ் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங், எம்என்டமும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இண்டஸ்இன்ட் பேங்க்கில் சார்ட் பார்க்கலாம். இண்டஸ்இன்ட் பேங்க் இன்னும் பேங்க் ஸ்டாக்ஸ் இன்னும் பெரிய அளவுக்கு ரேலியில் வரல. இன்கேஸ் பேங்க்ஸ் நிஃப்டி பேங்க் வந்து ரைஸ் ஆகணும்னா பேங்க் ஸ்டாக்ஸில் ஒரு ரேலி எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். இது இண்டஸ்இன்ட் பேங்க் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் அவுட் பண்ணணும், அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் முக்கியமான கம்பெனி கொச்சின் ஷிப்யார்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரைஸை கொடுத்தது. மோத்திலால் மார்வல் ஓவர்சீஸும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முக்கியமான கம்பெனி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், பிஸ் பிரைட்காம் குரூப் தொடர்ந்து நெகட்டிவ். 52-week ஹை கொச்சின் ஷிப்யார்ட். மேசகான் டாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ரைஸு. மேசகான் டாக் இன்றைக்கி ஒரு 52-week ஹை, ப்ரீவியஸ் லெவல்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்னமும் கூட இதில் பையிங் இருக்குது. டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸில் வந்து இந்த மேக் இன் இண்டியாவில் நிறைய மூமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மேசகான் டாக், பாராஸ், இதெல்லாம் கொஞ்சம் சார்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். கோல் இண்டியா, கேஆர்பிஎல், வராக் இன்ஜினியரிங்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை. ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் கோல் இண்டியா ஆல்ரெடி சார்ட்டை பார்த்துட்டோம், ரிஸ்கி ட்ரேடர்ஸ். எல்என்டி இன்றைக்கி அந்த ஆர்டர் காரணமாக 4% விலை உயர்ந்தது, வெயிட் பண்ணுங்கள். வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் பிரீவரிஸில் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குது. யுனைடெட் பிரீவரிஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரேக் அவுட் தான் இந்த சார்ட்டில் நடந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. மூவ் ஆகிறதுக்கும் நிறைய கேப் இருக்குது. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. கண்டிப்பாக இதனுடைய அடுத்த மூவ்மெண்ட் வந்து ஒரு 1,800 ரூபாய் வரைக்கும் கேப் இருக்கிறதால இது மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஸ்டடி பண்ணுங்கள். போனஸ் ஸ்டாக் 8ஆம் தேதிக்கு சன்ரைஸ், 12ஆம் தேதி பவர் கிரிட் கார்பரேஷன் போனஸ் தராங்க. அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிசி 11ஆம் தேதிக்கு ஏடிஎஃப் ஃபுட்ஸ் இருக்குது. டிவிடெண்ட் நாளைக்கு வாங்கினா டிவிடெண்ட் கிடைக்காது, பட் நாளைக்கு ப்ரைஸ் குறையும் டிவிடெண்ட் காரணமாக. முக்கியமான கம்பெனி பஜாஜ் ஸ்டீல்,
ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரி, வெங்கீஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், ரைட்ஸ், மாருத்தி, ஜெய்பாரத் மாருத்தி, ஜேபிஎம் ஆட்டோ, மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கம்பெனி இதெல்லாம் நாளைக்கு விலை குறையும், அதனால் நெகட்டிவ் சென்டிமெண்ட் எடுத்துக்க வேண்டாம். இது வந்து டிவிடெண்ட் காரணமாக விலை குறையும். 11ஆம் தேதி திங்கக்கிழமைக்கு நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வாங்கணும்னா டிவிடெண்ட்க்கு எலிஜிபிளாகவும் சார்ட் பார்த்துட்டு வாங்கணும். திலீப் பில்கான், போக்கார்னா, ஸ்டெர்லிங் டூல்ஸ், முக்கியமான கம்பெனி குஜராத் கேஸ், இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் சார்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். 30-day மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் பண்ண ஸ்டாக்ஸ் முக்கியமானது வந்து ஸ்ரேயாஸ் ஷிப்பிங் சான்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்ரேயாஸ் கண்டிப்பாக இது ஒரு பிரேக் அவுட் மாதிரி தெரியுது, பட் என்ன கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் விழலை. ஒரு 382-383 வரைக்கும் இது கிராஸ் பண்ணணும். 412 கேப் இருக்குது மூவ் ஆகிறதுக்கு. அதனால் இது ப்ரீவியஸ் லெவல்ஸை கேப்சர் பண்ணலாம், ஸ்டடி பண்ணுங்கள் இதையும். அதே மாதிரி வேறு முக்கியமான கம்பெனி இதுவும் இல்லை. 200-day மூவிங் ஆவரேஜ் நமக்கு இதுலேயும் அசாஹி சாங்வான் இருக்குது. இந்த கம்பெனி இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் போயிட்டுருக்கு, அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்டடி பர்பஸ் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் பார்க்கலாம். இன்றைக்கி ரெண்டு கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்னு, பேப்பர் ஸ்டாக்ஸ் ரேலியில் இருந்ததால் ஜேகே பேப்பர் நேற்று ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருந்தது, இன்றைக்கும் ஒரு அப் மூவ் கொடுத்துட்டு அதற்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த ஸ்டாக் 407.65 வரைக்கும் போயிருக்கு. நம்மளுடைய லெவல்லேருந்து ஒரு 5 ரூபாய் ரைஸ் கொடுத்துருக்கு. மூவிங் க்ளோசிங் பேசிஸ் 395, ஸ்டாப்லாஸ்க்கு மேலே இருக்கிறதால இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஸ்டடி பண்ணலாம். இன்னும் இன்னொரு ஸ்டாக் வந்து கேஆர்பிஎல். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கேஆர்பிஎல் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு நல்லா கொடுத்துருக்கு. 465, 440 என்ட்ரி ப்ரைஸ், கிட்டத்தட்ட ஒரு 25 ரூபாய் மேலே போயிருக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 5 ரூபாய் தான் இன்னும் டார்கெட்டுக்கு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 425 சப்போர்ட் லெவல். இது வந்து நமக்கு நல்லா இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நாளைக்கு ரெண்டு கம்பெனி என்னன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த வெராக் இன்ஜினியரிங், 52-week ஹை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கேண்டில் ஃபார்மேஷன் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் புல்லிஷ் கேண்டில், ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதனுடைய லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 445 பிரேக் அவுட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் 475, கீழே ஃபால் ஆனதுன்னா சப்போர்ட் 437. ஸ்டடி பண்ணுவோம் நாளைக்கு. இன்னொரு ஸ்டாக் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் டிஎல்எஃப் தொடர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. சார்ட்டில் பாருங்கள், ஆல்ரெடி ஒரு கப் ஷேப் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி அதற்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி க்ளோசிங்கும் மேலே இருக்கிறதால புது ஹைஸ்க்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. டிஎல்எஃப் பொறுத்த வரைக்கும் 533 வந்து பிரேக் அவுட் லெவல், 560 ரெசிஸ்டன்ஸ், 525 சப்போர்ட் லெவல். வியூவர்ஸ் குவஷ்சன்ஸ் பார்க்கலாம். ரமேஷ் சார் பிசிபிஎல் ஷார்ட் டேர்ம் டார்கெட் கேட்டிருக்காரு. பிசிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் டார்கெட் இப்போதைக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் கிடையாது, ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருக்குது. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 180 அப்படிங்கிறது மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ராதாகிருஷ்ணன் சார் அப்போலோ டயர் ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. அப்போலோ டயர் இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போனதால் இமீடியட்டாக எக்ஸிட் தான் சார்ட் சொல்லுது. சங்கர் சார் ஏபிசிஎல் ஷேர் ஸ்டேட்டஸ், ஏபிசிஎல் சார்ட்டை பார்க்கலாம். இது வந்து ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரி, கப் ஷேப் ஃபார்மேஷனில் இருக்குது. கண்டிப்பாக இதனுடைய டாப் ஒரு 207 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு கேப் இருக்குது, ஸ்டடி பண்ணுங்கள். அதே மாதிரி இன்கேஸ் கீழே ஃபால் ஆனாலும் 188ன்றது 50-day மூவிங் ஆவரேஜ், சப்போர்ட் லெவல் இருக்குது அந்த இடத்துல. மாதவன் சார் ஆர்சிஎஃப் டார்கெட் கேட்டிருக்காங்க. ஆர்சிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு ரைசிங் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். இன்றைக்கி வந்து பாசிட்டிவ்க்கு ஆகிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு, பட் இருந்தாலும் நமக்கு 121 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல். மேலே மூவ் ஆகிறதுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் தான். ஆல்மோஸ்ட் 52-week ஹை பக்கத்தில் இருக்கிறதால ஒரு 10 ரூபாய் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு தான் சேஸ் பண்ணணும். பிருந்தா கிருஷ்ணன்றவங்க இர்கான் டார்கெட் கேட்குறாங்க. இர்கான் இதுவும் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருக்குது, பட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து இம்மிடியட்டாக பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 113 ரூபாங்கிறது சப்போர்ட் லெவல். மூவ் ஆகிற கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 135 பிரேக் அவுட் பண்ணதுன்னா அடுத்த புது டார்கெட்டை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செந்தமிழ் செல்வன் சார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரேக் அவுட் ஆகுமா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது
மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஒன் சைடடா மூவ் ஆகும், அப்படி இல்லைன்னா ரொம்ப நாளா ஒரே சைட் வேஸ்ல போகும். பட் இருந்தாலும் இது ஒரு மோனோபோலி கம்பெனின்றதால ஹோல்டு பண்றதுல ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது. அது இல்லாமல் இது வந்து 200-day மூவிங் ஆவரேஜை பிரேக் டவுன் பண்ணலை, அதுல இருந்து சப்போர்ட் எடுக்குது. அதனால வெயிட் பண்ணலாம், தடைகள் நிறைய இருக்கு, இதெல்லாம் தாண்டி இது வரணும். இப்போதைக்கு ஒரு ஃப்ளாட்டில் தான் கொஞ்சம் நாளைக்கு வர்த்தகமாகும், வெயிட் பண்ணுங்க. தனசேகர் சார் ரெட் டேப் டார்கெட் கேட்குறாரு. ரெட் டேப் சார் இம்மிடியேட்டாக எக்ஸிட் பண்ணணும், ஃபுல்லாக ஃபாலிங் பேட்டர்னில் இருக்குது, ஒன்றும் ப்ராமிசிங் சார்ட் பேட்டர்ன் இல்லை, எக்ஸிட் ஆகிக்கங்க. கோபாலகிருஷ்ணன் சார் பாரத் ஃபோர்ஜ், பாரத் ஃபோர்ஜோட சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அப்சைடில் தான் இருக்குது. பாரத் ஃபோர்ஜ் எனி டைம் நீங்கள் வாங்கலாம், மூவிங் ஆவரேஜில் எடுத்து கேப் அதிகமாக இருக்கிறதால பாசிட்டிவோட தான் ட்ரேட் ஆகுது மொமெண்டம் ஸ்டாக்கு. தேவி பாலா சார் டிஎன் பெட்ரோ பற்றி கேட்டிருக்காங்க. டிஎன் பெட்ரோ இப்போதைக்கு சைட் வேஸ், பட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது, ஏற்கனவே ரொம்ப ஃபால் ஆன கம்பெனிங்கிறதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். புது இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த லெவல் 95 ரூபாய் க்ராஸ் பண்ணும்பொழுது புதிய லிமிட்டுக்கு போகும், அது வரைக்கும் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்குது. ஹரிகிருஷ்ணன் சார் என்பிசிசி டார்கெட், என்பிசிசியை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு ரைசிங்கில் இருந்து ஒரு வெர்டிக்கல் ரைஸ் ஆன ஸ்டாக், வந்து ஃபால் ஆன ஒரு 3-4 கேண்டில் வந்து வெர்டிக்கலாக தான் ஃபால் ஆகும். பட் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் வந்து 20-day மூவிங் ஆவரேஜ் 52.50 ரூபாய் கீழே இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ரிவர்சல் நடக்கலாம். அதே மாதிரி மூவ் ஆகிறதுக்கு பழைய ஹை 64 ரூபாய் அப்படிங்கிறது சார்ட்டில் இருக்குது. ஷாஜி சார் ஃபேக்ட் ஷார்ட் டேர்முக்கு பை பண்ணலாமா, ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் ஃபேக்ட்டு தாராளமாக, இது பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிறதால ஒரு சேஃபான பிட் தான். இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் விங் ஹை 510 பக்கத்துலேயே இருக்குது, நாளைக்கு இன்கேஸ் அதை பிரேக் டவுன் பண்ணது அப்படின்னா 20-day மூவிங் ஆவரேஜுக்கு வந்துடும், அதனால் வெயிட் பண்ணலாம். பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது இதை வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. மோகன் சார் சிகாச்சி இண்டஸ்ட்ரி சார்ட் பேட்டர்ன், சிகாச்சியை பொறுத்த வரைக்கும் ஐபிஓலேருந்து ரிட்டர்ன்ஸே கொடுக்காத ஒரு ஸ்டாக்கு, பட் ரீசெண்ட் டேஸில் ரைஸ் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 20-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது, பட் கன்சிஸ்டண்ட்டாக ரீசெண்ட் டேஸில் ரெட் கேண்டில்ஸ் நிறைய இருக்குது. புது என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 332 சப்போர்ட் லெவல் சார்ட்டில் இருக்குது. கண்டென்ட் ஜியோ ஃபினான்ஸ் இப்போ வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஜியோ ஃபினான்ஸ் இப்போ தாராளமாக வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 51 இண்டெக்ஸ்லேருந்து அதை நேற்று ரிமூவ் பண்ணாங்க, அப்போ கூட இது அதிகமாக ஃபால் ஆகலை. ஜியோ ஃபினான்ஸ் ரிலையன்ஸ் பெரிய கம்பெனியினுடைய ஒரு யூனிட் அப்படிங்கிறதால எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது, க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. பெரிய கம்பெனிஸோடு நம்ம எப்பயுமே க்ரோ ஆகணும், போர்ட்ஃபோலியோவில் வெயிங்க. இன்கேஸ் நம்ம பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்டாப்லாஸ் லெவல் ப்ரீவியஸ் ஃபால் 203 அப்படிங்கிறது இருக்குது, ஒரு 50 ரூபாய்க்கிட்ட கீழே கேப் இருக்குது. பட் லாங் டேர்முக்கு சேலஞ்ச் பண்ணுறவங்க இது தாராளமாக 50 ரூபாய் ஸ்டாப்லாஸில் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு இதை என்டர் ஆகணும்னு நினைக்கிறவர்களுக்கு 245 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல் சார்ட்டில் இருக்குது, கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். விக்னேஷ் சார் ஹேவல்ஸு, ஹேவல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு டேர்ன் ஓவரில் தான் இருக்குது, சைட் வேஸ். பட் இந்த முக்கியமான லெவல்ஸ் என்ன பிரேக் அவுட் பண்ணலை, ஒரு 1400க்காக வெயிட் பண்ணலாம். ஏன்னா சார்ட் அந்த இடத்துல வந்து ஒரு 3 times அதே லெவல்லேருந்து ஒரு ஃபெயில்யூர் ஆகிருக்கு, அதனால் அதை க்ராஸ் பண்ணும்பொழுது என்டர் ஆகிக்கலாம். ரெஜிஸ்டானி ஆர்விஎன்எல் பற்றி கேட்டிருக்காரு. ஆர்விஎன்எல் சார்ட் வந்து ஒரு ஒரு வெர்டிக்கல் ஹைக்கு அப்புறம் சைடில் போயிட்டுருக்கு, இது அப்படி தான் மூவ் ஆகுது. ப்ரீவியஸ் டேஸும் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக மூவ் ஆகிட்டு அப்புறம் ஃபால் ஆச்சு, அப்புறம் ஒரு 3 rise அப்புறம் அப்படியே சைட் வேஸ் அப்புறம் ரைஸ் அப்புறம் ஃபால், இது சார்ட் பேட்டர்னே அப்படி தான் இருக்குது. பட் இது வந்து நீங்கள் ஒரு 1-2 years ஹோல்டு பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இதை வாட்ச் பண்ணலாம். இதனுடைய சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 128, ஒரு 25 ரூபாய் கீழே சப்போர்ட் லெவல் வச்சு வாட்ச் பண்ணலாம், சேஃபான பிட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரங்கநாதன் சார் அசோக் லேலன் பற்றி கேட்டிருக்காரு. அசோக் லேலண்டோட சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன வீக்னஸ் தெரியுது, மூவிங் ஆவரேஜே பிரேக் டவுன் பண்ணிடுச்சு, ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எக்ஸிட் ஆகிக்குங்க. மறுபடியும் இந்த ஸ்டாக்கில் ஒரு 185 தாண்டும் பொழுது பார்க்கலாம். ரீசெண்ட் டேஸில் பாருங்கள் நிறைய ரெட்டு தெரியுது, அதனால் கொஞ்சம் எக்ஸிட் ஆகிக்கிறது பரவாயில்லை. சந்திரசேகரன் சார் பை கேட்டிருக்காரு. பை பண்ணுறது எப்போது அப்படின்னா இந்த 185 191 பெரிய கேப் இல்லை, 192 ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் அவுட் பண்ணட்டும் அப்போ என்டர் ஆகலாம். சந்திரசேகரன் சார் சோனா காம்ஸ்டார், சோனா காம்ஸ்டார் பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரைசிங்க்கு அப்புறம் ஒரு ஃபால்,
இது நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல வர்த்தகமானது அப்படின்னா 625 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் லெவல் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேல்மணி ராமசாமி, நாராயண ஹிருதயாலயா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் குரூப் நாராயண ஹிருதயாலயா. இப்போது ரீசன்ட் டேஸில் சைட் வேஸில் போயிட்டுருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. இப்போது என்டர் ஆக வேண்டாம், ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ஒரு 1050 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணட்டும், அப்போ நம்ம வாட்ச் பண்ணலாம். இப்போதைக்கு வெயிட்டு ஏற்கனவே வச்சுருந்தா ஹோல்டு பண்ணுங்கள். கண்டென்ட் சார் வந்து ஐஓபி கேட்டிருக்காரு. ஐஓபியும் சவுத் இந்தியன் பேங்க்கும் நிறைய தடவை பார்த்துட்டோம், எனி டைம் பை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் 20-day மூவிங் ஆவரேஜ் ₹30.60 மெயின்டைன் பண்ணுங்கள். வர்ஷா அப்படின்றவங்க ஐஆர்பி நெக்ஸ்ட் டார்கெட், அதாவது ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெவல்ஸ் அதுதான் வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். சார்ட்டில் ப்ரீவியஸ் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது, 34.95. இப்போதைக்கு ₹35 தான் டார்கெட். இதை பிரேக் அவுட் பண்ணதுன்னா, அதற்கப்புறம் மேலே போனதுன்னா நீங்கள் ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸ் வச்சு சேஸ் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு ரெட் வந்து கீழே இறங்க ஆரம்பித்ததுன்னா எக்ஸிட் ஆகிக்கணும், அவ்வளோதான். ரபி சார், விமல் சார், பிர்லா கேபிள் ஸ்டாக் ஏன் அப்படியே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. பிர்லா கேபிள் இது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குன்னா இது வந்து அப்பர் சர்க்கியூட்டுங்க ப்ரோ. அப்பர் சர்க்கியூட் ஆச்சுன்னா ட்ரேட் ஆகாது, அதனால் அப்படியே இருக்குது. பட் இந்த மாதிரி ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி, வெர்டிக்கல் ரைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்கை நான் ரெக்கமெண்ட் எப்பயுமே பண்ண மாட்டேன். முத்துராமன் சார், சவுத் இண்டியன் பேங்க், இப்போ தான் சொன்னேன், ஐஓபி கேட்டாவே சவுத் இண்டியன் பேங்க்கும் கூட வரும். ஏன்னா இது ரெண்டுமே ஒரு பேர் மாதிரி, சின்ன பேங்க்கு, 24 ரூபா 10 பைசா. இதுவும் சார்ட் பேட்டர்ன் நல்லாயிருக்கு. ஐஓபி அண்ட் சவுத் இண்டியன் பேங்க் சின்ன ஸ்டாக் வேணுங்கிறவர்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. 23 ரூபாங்கிறது ஸ்டாப் லாஸ் இதில் இருக்குது. அகிலா கிருஷ்ணன் அப்படின்றவங்க, தேவியானி இன்றைக்கி பாசிட்டிவ் சென்டிமெண்ட், ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு 15 ரூபாய் கேப்பில் இதை சேஸ் பண்ணலாம், மேலே ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் லெவலில் தான் 15 ரூபாய் கீழே கேப் வச்சு நீங்கள் இதை சேஸ் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து சேஸ் தான் பண்ணணும், ஃப்ரீ ஃப்ளோ. வெங்கடேஷ் சார், மேசகான் டாக் 52-week high, அதான் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி, மேசகான் டாக்ஸ், பாராஸ் டிஃபென்ஸ், இது எல்லாமே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ரைஸு. மேசகான் டாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2082 லெவலில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்ருக்கிறதால இந்த மாதிரி கம்பெனிஸில் நம்ம கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ வந்து வைக்கிறது தப்பு இல்லை. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1875 வந்து சப்போர்ட் லெவல், பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. டியர் வியூவர்ஸ், நம்மளுடைய MMM சேனல் சார்பாக MMM இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு ஒரு பெய்டு டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துட்டு ஜாயின் பண்ணலாம். டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லினரி யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது, சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க, டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு காமன் டெலிகிராம் லிங்க் இருக்குது, யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.